Hello friends, welcome back to our channel Style Makers. நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா FlipCam அதாவது மொபைல் கேமராவுல நாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா இந்த ரெண்டையும் அட் a டைம்ல யூஸ் பண்ண முடியாது. சோ FlipCam அப்படிங்கற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மனால फ्रंट कैमराவையும் பேக் கேமராவையும் அட் a டைம்ல ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சோ இத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேவ் நேச்சர். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. First, உங்க மொபைல்ல Play Store ஓபன் பண்ணிக்கோங்க. Then அதுல search barல போய்ட்டு FlipCam video recorder அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. Then search பண்ணிக்கோங்க FlipCam video recorder. இதுதான் फ्रेंड्स அந்த ஆப். இந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பாத்தீங்கன்னா just 4.5 MB தான். சோ அதிகமா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. தென் இதனுடைய ரேட்டிங் பாருங்க 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். வாங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டால் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் just 4.5 MB தான். சோ குயிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு. தென் ஃபைனல் process ஸ்கேனிங் நடக்குது. வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स, ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஹோம் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுல FlipCam அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்குதுங்களா, அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அலோ கேக்குது, அலோ கொடுத்துக்கோங்க. தென் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணணுமான்னு கேக்குது, அலோ கொடுத்துக்கோங்க. தென் இங்கேயும் அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆப் வந்து டைரக்டா ஓபன் ஆயிருச்சு. தென் இந்த ஆப்ல நம்ம இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டையும் அட் a டைம்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு டெமோ பாருங்க. இப்போ வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பேக் கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ அந்த ஃபிளிப் அப்படிங்கற அந்த சிம்பலை கிளிக் பண்ண உடனே என்னோட கேமரா வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. வீடியோ கட் ஆகாம அப்படியே ஃப்ரண்ட் கேமராக்கு மாறுச்சு. பாத்தீங்களா, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அட் a டைம்ல நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். இதுல கீழ ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா, அத லைட்டா மூவ் பண்ணும்போது நமக்கு ஜூமிங் ஆப்ஷன் வருது. தென் இந்த மாதிரி நம்மளுடைய நார்மல் மொபைல் கேமரால கேமராவை சேஞ்ச் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. இதுல ஃபிளாஷை கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். தென் வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃபிளாஷ் கேம் வீடியோ ரெக்கார்டர் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. தென் இதில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன் பார்க்கலாம். மேலே செட்டிங் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் மீடியா இன் ஃபைல் எல்லாம் எதில் சேவ் ஆகணும்னு கேட்குது. தென் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் ஷோ மெமரி கன்சியூம்டு ஃபார் வீடியோ, அதை வந்து ரெக்கார்டிங் விண்டோவில் காட்டணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் வீடியோ பிளேயர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா FlipCam வீடியோ பிளேயர், எக்ஸ்டர்னல் வீடியோ பிளேயர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எது வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் பேக் வந்துருங்க. ஃபோட்டோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் கேமரா ரெசல்யூஷன் வேணுங்கிற ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரண்ட் கேமரா ரெசல்யூஷன் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் எனேபிள் ஷட்டர் சவுண்ட் அதாவது கேமரா போட்டோஸ் கிளிக் பண்ணும்போது ஷட்டர் சவுண்ட் வேணுமான்னு கேக்குது, எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஃப்ரண்ட் கேமரா டைமர் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் அந்த டைமரை செட் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. தென் பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட் ஃபோன் மெமரி லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்லோடு டு கிளவுட், அதாவது எடுக்கக்கூடிய பிக்சர்ஸை வந்து கூகுள் டிரைவ் இல்லைன்னா டிராப் பாக்ஸ் இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க, இஷ்டம்னா ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ளிப்காம் வீடியோ ரெக்கார்டர் அப்படிங்கிற இந்த ஆப்பில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் பார்த்தோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.